Okay. ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பிற்பாடு அந்த தீர்மானம் என்பது இலங்கை அரசாங்கம் விரும்பியவாறு இல்லாமல் அந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் இலங்கை அரசாங்கத்தினுடைய கடந்த கால மனித உரிமை மீறல்கள் யுத்த குற்றங்கள் தொடர்பாக அதற்கான சாட்சியங்களை தயார் செய்து அதனை பாதுகாத்து கொள்வது தொடர்பாக அவ்வாறான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கமானது தமிழ் மக்களுக்கு விரோதமான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மிக விரைவாக மேற்கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தல் ஜெனீவா தீர்மானத்தின் பொழுது மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என்று கூறப்பட்டது. வருகிற ஏப்ரல் மாதம் மே மாதத்துக்கு முன்பாக மாகாண சபை தேர்தல் வரும் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் சபை கூட்டத்தில் ஒரு தெரிவுக்குழுவை நியமிக்க இருப்பதாகவும் அந்த தெரிவுக்குழு எவ்விதமான மாகாண சபை தேர்தல் எதிர்காலத்தில் நடாத்துவது அது விகிதாசார முறைப்படியா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அமைப்புகள் போன்ற ஒரு கலப்பு முறையா என்ற விஷயங்களை தீர்மானிப்பதற்காக ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க இருக்கின்றது. அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு எவ்வளவு காலத்திற்குள் தனது அறிக்கையை கொடுக்கும் என்பதும் எவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு அவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதும் யாருக்கும் தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆகவே முக்கியமாக எல்லோருக்கும் இப்பொழுது தெளிவான ஒரு விடயமாக இலங்கை அரசாங்கம் சொல்கிறது, இந்த வருஷத்திற்குள் அந்த மாகாண சபை தேர்தல்கள் என்பது வரமாட்டாது. ஆகவே மாகாண சபை தேர்தலை நடாத்தாத பட்சத்தில் சகல மாகாணங்களிலும் அரசாங்கம் தான் நினைத்தவற்றை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணிகளை கபலீகரம் செய்வது அல்லது மாகாண சபைக்கு உரித்தான நடவடிக்கைகளை ஆளுநர்கள் ஊடாக தாங்களே நிறைவேற்றிக் கொள்வது, இதன் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தொடர்ந்தும் பேணிக்கொண்டிருப்பது போன்ற வழிமுறைகளைத்தான் இந்த அரசாங்கம் செய்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்றோ நாளையோ ஜனாதிபதி அவர்கள் வவுனியாவுக்கு வர இருக்கின்றார். போகஸ் வேவ கலா போகஸ் வேவ என்ற புதியதோர் சிங்கள கிராமம், அது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கிராமம். ஏறத்தாழ 9000 சிங்கள மக்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு அங்கு குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவற்றை இன்னும் முன்னேற்றுவதற்கு அதனுடைய முன்னேற்றங்களை பார்வையிட மேற்கொண்டு அதிகளுக்கான உதவிகளை செய்ய ஜனாதிபதி நேரடியாக கலாபோஸ் விவக்கு அவர் வர இருக்கின்றார் என்றொரு செய்தியும் வந்திருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மிக தீவிரமாக சிங்கள பௌத்த அந்த மேலாதிக்கவாத நடவடிக்கைகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பான்மையான சிங்கள மக்களை குடியேற்றுவது, தமிழ் மக்களுடைய காணிகளை தொடர்ந்தும் பறிமுதல் செய்வது, தொடர்ச்சியாக வடகிழக்கு மாகாணங்களை ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பது என்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் உருத்திரபுர ஈஸ்வரர் கோயிலுக்கும் அங்கும் வந்து ஒரு ஆர்கியோலஜிக்கல் சைட் என்ற பெயரில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக அங்கும் வர இருந்தார்கள். அங்கும் வந்து மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதே போல் தொடர்ச்சியாக நிலாவரையில் அவ்விதமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து நாட்டில் சுமூகமான ஒரு சூழலை உருவாக்குவதென்ற எந்த விதமான எண்ணக்கருவும் அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவை ஜெனீவாவில் பெற்றுக்கொள்வதற்காக மாகாண சபை தேர்தலை நடத்தப்போகிறோம் என்றொரு புலுடா விடப்பட்டது.
ஆனால் பிற்பாடு இப்பொழுது அதனை பின்தள்ளுவதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க யோசித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவாக அதனை உருவாக்குவார்கள். ஆகவே அடுத்த தேர்தல் எந்த விதமான தேர்தல் எப்போ நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வடகிழக்கில் தான் விரும்பியவற்றை நிறைவேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இது ஒரு புறம் போக, இன்னும் ஒரு புறத்தில் விடுதலை புலிகளை மீண்டும் உருவாக்குகிறார்கள் என்ற பெயரில் விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளை பரப்பி வருகிறார்கள் என்ற பெயரில் ஒரு சில யூடியூப் சேனல்கள் அல்லது அதனை நடாத்தி கொண்டிருந்த குழுவினரையும் அவர்கள் கைது செய்து பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர்களை விசாரிப்பதற்காக கொழும்புக்கு கொண்டு சென்றிருக்கிற ஒரு நிலவரத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை போலவே இங்கே ஒரு பிரபல்யமான தொலைக்காட்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகவியலாளரையும் கூட அவரது முகநூலில் தடை செய்யப்பட்ட ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பெயர் அல்லது அது சார்ந்த ஒருவருடைய பெயர் இருப்பதை காரணம் காட்டி அவரை கூட்டிக் கொண்டு போய் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே அரசாங்கத்திற்கு தெளிவுபட கூற வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இன்னும் ஒரு அரசாங்கம் வந்து தடைகள் அனைத்தையும் அகற்றி அந்த அமைப்பில் இருந்தவர்களுடைய தடைகளையும் அகற்றி அவர்கள் இலங்கைக்கு சாதாரணமாக வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களில் பல பேர் இங்கு வந்து சென்று அவ்வாறான ஒரு சூழல் இருக்கத்தக்கதாக திடீரென்று மீண்டும் ஒரு தடைகளை உருவாக்கி அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மேலும் தடைகளை உருவாக்கி அதில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை எந்த அமைப்பில் எவரவர் இருக்கிறார்கள் என்பதை பற்றி முகநூல் வைத்திருக்கக்கூடிய யாருக்கும் தெரிய வேண்டுமென்ற எந்த அவசியமும் இல்லை. முகநூலில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள் போவார்கள். ஆகவே இதில் இளையோர் அமைப்பில் எவர் இருக்கின்றார் அல்லது முதியோர் அமைப்பில் எவர் இருக்கின்றார் அல்லது பிடிஎஃப் ஜிடிஎஃப்இல் யார் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டுதான் நாங்கள் அவர்களுடன் முகநூலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது அது நான் நம்புகின்றேன். அதே மாதிரியான ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. ஆனாலும் கூட முகநூலில் அவ்வாறு ஒருவரின் பெயர் இருந்ததாக கூறி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ஆகவே இது எதிர்காலத்தில் தொடர்கதையாகலாம். பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் பிரச்சனைக்குள்ளாகலாம். ஏனைய ஊடகங்கள் பிரச்சனைக்குள்ளாக்கப்படலாம். இலங்கை அரசாங்கம் தான் விரும்பியவாறு தனது நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்வதற்காக முக்கியமாக ஒரு இராணுவ சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கமானது அதனை நோக்கி போகின்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி அது சமூக வலைத்தளங்களோ ஊடகங்களோ ஆகவே இந்த சமூக வலைத்தளங்கள் மீதும் ஊடகங்கள் மீதும் அச்சத்தை உருவாக்கி அவர்கள் யாரும் எதுவும் எழுதாத வண்ணம் அதற்கான நிலைமைகளை உருவாக்கி அவர்கள் கொண்டு செல்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மிக மிக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். ஊடகங்கள் என்பவைதான் ஒரு இடத்தினுடைய பிரச்சனைகளை முழுமையாக வெளியிலே சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அதனை மாற்றி அமைக்கின்ற ஒரு நடவடிக்கையை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த வெளிநாட்டு அமைப்புகளை தாங்கள் விரும்பிய நேரம் தடை செய்வதும் தாங்கள் விரும்பிய நேரம் தடைகளை நீக்குவதும் மீண்டும் தடைகளை கொண்டு வருவதும் போன்ற விஷயங்கள் வந்து அது ஒரு அது உண்மையாகவே ஜெனீவாவில் இவர்கள் என்ன சர்வதேச சமூகம் ஜெனீவாவில் இவர்களது கருத்துக்களை ஏற்காமல் இவர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தீர்மானித்து தீர்மானங்களை உருவாக்கியதற்கான ஒரு பழிவாங்கலாக சர்வதேச சமூகத்தை பழிவாங்க முடியாத இந்த அரசாங்கம் அந்த பொது அமைப்புகளை அல்லது புலம்பெயர் தேசங்களில் இருந்து தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகளுக்காக செயற்படக்கூடிய அமைப்புகளை தடை செய்வது என்பது உண்மையாகவே வந்து அது ஒரு ஏற்புடைய விடயமல்ல. ஆகவே அந்த வகையில் இந்த அரசாங்கம் அவ்வாறு தான் செயற்பட்டு வருகிறது என்பதையும் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜெனீவா தீர்மானங்களுக்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது ஒட்டுமொத்தமாக புலம்பெயர் தமிழர்களுக்கு எதிராகவும் சரி இங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஊடகவியலாளர்களுக்கு எதிராக மிக விரைவாக
அவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு மேலதிகமாக நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண நகரம், திருநெல்வேலி, பால்பண்ணை போன்ற பல இடங்கள் லாக்டவுன் அது மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அல்லது கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாக என்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் கொழும்பிலும் ஏனைய பிரதேசங்களிலும் 60 வயசுக்கு உட்பட்டோர் எல்லோருக்கும் இந்த வேக்சின் தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்துக்கு எப்போது தடுப்பூசி வருமென்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதார பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. யாரும் கேட்டால் அவர்கள் அது எப்பொழுது வருமென்று தெரியாது, வந்தால் நாங்கள் எங்களுக்கு வந்தால் தடுப்பூசி கிடைத்தால் அது போடலாம் என்ற நிலையில் தான் இன்னும் வடக்கு மாகாணமோ யாழ்ப்பாணமோ இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கொழும்பிலும் ஏனைய பல பிரதேசங்களிலும் கண்டி போன்ற பல்வேறுபட்ட பிரதேசங்களில் தடுப்பூசிகள் போடப்பட்டு 2வது தடுப்பூசி போடுவதற்கும் திகதி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாழ்ப்பாணத்தில் கொரோனா ஒரு உயர் நிலையை நோக்கி தள்ளப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடக்கு மாகாணத்தில் 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட கொரோனா தடுப்பூசி என்பது இன்னும் இந்த வடக்கு மாகாணத்திற்கு அது வந்து சேரவில்லை என்றொரு சூழ்நிலையில் தான் நாங்கள் கொண்டோம். பாராளுமன்றம் சென்று தடுப்பூசிகளை போட்டுக்கொண்ட எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அல்லது வடக்கு மாகாணத்தில் வீரியம் கொண்டு வரக்கூடிய இந்த கொரோனா நிலைமைகள் இதனை கருத்தில் கொண்டு வடக்கு மாகாண மக்களுக்கான தடுப்பூசிகளை அதனை இலங்கை அரசாங்கம் கொடுக்க முன்வர வேண்டும். அவ்வாறு கொடுக்க அவர்கள் காலதாமதப்படுத்தினால் அதை நாங்கள் இந்தியாவுடன் நேரடியாக கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கள் எங்களை தள்ளுவார்கள் என்ற சூழ்நிலை தான் தோன்றியிருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே யுத்தத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அழிவுக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்கள் வீரியம் கொண்டு வரக்கூடிய இந்த கொரோனாவுக்கு எதிராக அவர்கள் செயற்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான தடுப்பூசிகளையும் மிக விரைவாக வடக்கு மாகாணத்திற்கு கொண்டு வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இதுவரை அது தொடர்பாக வாய் திறந்து பேசியதாக தெரியவில்லை. ஆகவே அந்த விஷயங்களையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜெனீவா தீர்மானத்துக்கு பின்பான சகல நடவடிக்கைகளும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களினுடைய சகல கூறுகளையும் அது ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் பல்வேறுபட்ட விதமாக தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்பது என்பது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனடியாக இவ்வாறான ஒரு சர்வாதிகார போக்கிலிருந்து அரசாங்கம் அதனை கைவிட்டு தமிழ் மக்களுடன் எவ்வாறு இணைந்து செயற்படுவதென்ற ஒரு தீர்மானத்திற்கும் வர வேண்டும். இறுதியாக ஒரு விடயம், இலங்கை அரசாங்கம் அவர்கள் தமிழ் தரப்புடன் ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடன் 18 சுற்று பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தியிருந்தோம். ஆனால் அதனால் எந்த விதமான பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று அதற்கு பிற்பாடு ஒரு நல்லாட்சி அரசாங்கம் வந்து மீண்டும் மஹிந்தவனுடைய சகோதரர் கோட்டபாய ராஜபக்ஷவனுடைய ஜனாதிபதி காலத்தில் பேச்சுவார்த்தைகளினோடு பிரச்சனைகளை தீர்ப்போம், நாங்கள் அவர்கள் அரசாங்கம் முன் வந்தால் நாங்கள் பேசுவோம் என்பதெல்லாம் அது வெறுமனே ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு காதில் பூசுட்டுவதற்கு உதவுமே தவிர இந்த அரசாங்கம் முன் வந்தாலும் ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாமல் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷுடன் பேசியே எதுவும் நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் என்பது இல்லாமல் அதுவும் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதும் காலங்களை விரியம் செய்வதுமாக அது இருக்குமே தவிர அதனூடாக தமிழ் மக்களுக்கு எதுவும் பிரயோசனம் ஏற்படும் என்றும் நாங்கள் கருதவில்லை. நன்றி. அது நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அரசாங்கம் ஒரு அதாவது ஜெனீவா தீர்மானத்துக்கு பிற்பாடு ஒரு எழுந்த மானமாக
அதொரு ஒரு ஒரு என்னென்னு சொல்லி சொல்ல ஒரு தோற்று விட்டோம் என்று சொன்ன ஒரு விதமான ஒரு ஒரு அந்த ஒரு அடிப்படையில் அந்த ஒரு குணாம்சத்தில் இருந்து யார் என்னத்தை தடை செய்கிறோம் யார் யாரை தடை செய்கிறோம் என்ற ஒரு ஆய்வில்லாமல் இந்த விஷயங்களை செய்வது வந்து மிக ஒரு மோசமான செயற்பாடு. எந்த விதமான ஒரு ஆய்வுகளோ இதில் யார் இருக்கிறார்கள் யார் இல்லை யார் இறந்தார்கள் யார் ஜெயிலில் இருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது வந்து தமிழ் மக்களை அல்லது புலம்பெயர் மக்களை பழிவாங்க வேண்டுமென்ற ஒரு நோக்குத்தான் அங்கு இருக்கிறதே தவிர இவற்றை ஆய்வு செய்து அதன் பிரகாரம் அவர்கள் செயற்படுவதாக நான் கருதவில்லை. ஆகவே இது ஒரு ஒரு ஜெனீவாவில் தாங்கள் கண்ட தோல்வியினுக்கு தோல்விக்கான ஒரு பழிவாங்கல்களாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி மகாராஜாக்கள் இங்கு விரட்ட முடியாது எனக்கு அவர்களுக்கு பாடம் படிப்பிக்க தெரியும் என்று சில சர்ச்சைகளை கருத்து எழுதியிருந்தார். இந்த நிலையில் தெற்கிலையும் சரி வடக்கிலையும் சரி சமூக ஊடகங்களில் பதிவு பதிவேற்றுகிறவர்கள் அதில் தொடர்பாளர்களை கொண்டவர்கள் இலக்கு வைக்கப்படுகிறதை எவ்வாறு அதான் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதாவது வந்து மகாராஜாக்கள் மாத்திரமல்ல அவரை பொறுத்தவரையில் தனக்கு எதிராக அது தொலைக்காட்சியாக இருக்கலாம் பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம் சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் தனக்கு எதிரான செயற்பாடுகளை அல்லது தனது அரசுக்கு எதிரான செயற்பாடுகளாக அவர்கள் கருதுகிற அனைத்தையும் அவர்கள் இல்லாமல் செய்வதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் எதிர்காலத்தில் வெறுமனே இது சமூக வலைத்தளங்களோ அல்லது ஊடகங்களோ என்பதற்கு அப்பால் அரசியல் ரீதியாக தனக்கு எதிரான செயற்பாடுகளை கொண்டவர்களுக்கும் இது விஸ்தரிக்கப்படும் என்பதற்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆகவே அவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த அரசா இந்த ஜனாதிபதி பதவிக்கு வந்தவுடன் ஏறத்தாழ 35 முக்கியமான இடங்களில் தனது இராணுவ அல்லது கடற்படை விமானப்படை போன்ற மேஜர் ஜெனரல்களோ அல்லது அதி உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களைத்தான் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்பதும் அது நிச்சயமாக ஒரு இணைவா தீர்மானத்திலும் கூட ஒன்று மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஒரு இராணுவ சர்வாதாரத்தை நோக்கி இந்த அரசாங்கம் போவது என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையில் இந்த அரசாங்கம் அதனை நோக்கித்தான் செல்கிறது என்பதையும் சகல நடவடிக்கைகளையும் அதனை நோக்கியதாகத்தான் நகர்த்திருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நடந்த ஜெனீவா தீர்மானத்திலே தமிழ் மக்களுக்கு வெற்றி இடத்திற்கண்டு எங்கள் சுமந்திரம் தொலைக்காட்சிக்கு போய்ட்டு வழங்கியிருக்கிறார். அதே இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி தயந்திரோமார் பண்ணம்பரம் சொல்லுகிறார் அது வெற்றி எடுக்கவில்லை அதை இருந்த இடத்திலே அது இன்னும் முடக்கப்பட்டிருக்கன்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இந்த இரண்டு பேருடைய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவதாக நாங்கள் இதனை முற்று முழுதாக நிராகரிக்கிறோம் என்று திரு கஜேந்திரகுமார் சொல்வது. இந்த ஜெனீவா தீர்மானம் நீங்கள் எல்லோரும் பார்த்தது தான். இந்த ஜெனீவா தீர்மானத்தில் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பல விஷயங்கள் வந்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்திருக்கிறது. அதில் ஒன்று இந்த சாட்சியங்களை சேகரிப்பது அதனை பாதுகாப்பது இவ்வாறான இந்த யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நாட்டிலும் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுமாக இருந்தால் அதற்கு இவ்வாறான சாட்சியங்களை பிரயோகிப்பது போன்ற விஷயங்கள் என்பது இலங்கை அரசாங்கத்திற்கு தலையிடி கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக இந்த தீர்மானத்தின் பிரகாரம் வந்து பல்வேறுபட்ட தடைகளை இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே இந்த தீர்மானம் ஒன்றும் இல்லை அதாவது நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் இல்லை என்பது உண்மை. முக்கியமாக இந்த தீர்மானத்தை சர்வதேச கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியவில்லை அந்த விஷயங்கள் இந்த தீர்மானத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்ற விஷயங்கள் உண்மை. ஆனால் அதற்காக இது எதுவுமே இல்லாத ஒரு தீர்மானம் இது முற்று முழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் என்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த தீர்மானம் என்பது ஒரு சர்வதேச சமூகத்தால் உருவாக்கப்பட்ட தீர்மானம். சர்வதேச சமூகம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு 47 நாடுகளில் 22 நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது 11 நாடுகள் இதனை எதிர்த்திருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் வந்து தங்களது நலன்கள் என்பது இருக்கும் அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்ட நாடுகளாகவும் இருக்கும். ஆகவே எல்லா நாடுகளும் நாங்கள் சொல்வது அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற விடயமும் கிடையாது. ஆகவே ஒரு சர்வதேச நாடுகள் பல சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து தீர்மானங்களும் அதுக்குள் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது.
ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் அதனை முற்றுமுழுதாக நிராகரிக்க வேண்டும் என்று கூறுவது ஒரு அபத்தமானது. ஏனென்று சொன்னால் ஒரு விடுதலைக்காக உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் இந்த சர்வதேச ஒழுங்குகளை நிலைமைகளை தெரிந்து கொண்டு அதனை இயன்றவரை உள்வாங்கிக் கொண்டு எங்களது விஷயங்களை எவ்வாறு முன்னே கொண்டு செல்வது என்பதை பற்றித்தான் யோசிக்க வேண்டும். அதே சமயம் இது ஒரு பெரிய வெற்றி என்று இந்த தீர்மானம் வருவதற்கு முன்பாகவே இந்த தீர்மானம் 22ஆம் தேதி அங்கே ஜெனீவாவில் 22 பேர் இதற்கு ஆதரவளிக்கிறார்கள் என்று சொல்வதற்கு முன்பாகவே திரு சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். நாங்கள் இதனை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் என்ற ஒரு அறிக்கை முன்பாகவே வெளிவந்து விட்டது. அதனை பிற்பாடு செல்வம் அடைக்கல்நாதன் அது டிஎன்ஏனுடைய அறிக்கை அல்ல, அது தமிழிசை கட்சியினுடைய அறிக்கை என்று அதனை அவர் எதிர்த்து இன்னும் ஒரு அறிக்கையும் வெளிவந்திருந்தது. ஆகவே அப்படி வரவேற்பதனூடாக ஏதோ ஜெனீவாவில் தமிழ் மக்களுக்கு கணக்கு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டோம் என்ற விதமான ஒரு மாயையை வெளியில் கொண்டு வருவதும் ஒரு ஜெனீவா வந்து ஒரு உண்மையாகவே ஒரு 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 லிமிட்டட் ரோலைத்தான் அவர்கள் பிளே பண்ண முடியும். அந்த ஜெனீவா என்பது ஒரு குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மேலே போக முடியாது. ஆகவே மக்களுக்கு நாங்கள் உள்ளதை சொல்ல வேண்டும். ஜெனீவா என்பது மக்களுக்கான ஒரு தேசிய தமிழ் தேசியன பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்ற விதமான ஒரு மாயையை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் வெற்றியடைந்து விட்டோம், எல்லாம் சரியாக வந்து விட்டது, அது உண்மையாகவே ஒரு பொய்யான விடயம். ஆகவே உண்மையான விஷயங்களை யதார்த்தமான விஷயத்தை இது எவ்வாறு இருக்கிறது, இதனை எவ்வாறு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதனூடாகத்தான் நாங்கள் சரியான பாதையில் முன்னேற்றம் முன்னேற முடியுமே தவிர ஒன்றை முற்றுமுழுதாக நிராகரிப்போம் என்பதும் இல்லை இல்லை இது வந்து வெற்றியடைந்து விட்டோம் என்று மக்களை ஏமாற்ற முனைவதும் ஏற்புடைய செயல் அல்ல. அந்த ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆனால் இந்த வந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஊடாக தமிழ் மக்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வழிமுறையை பற்றி சிந்திப்பதுதான் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன். இதே வேளை வந்து குறிப்பாக இந்திய மீனவர்கள் அதிகம் உள்ளூர் 5 மீன்கள் மீனவர்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எங்களுக்கு தமிழ்க்கு வடக்கு பிரதேசம் இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் வந்து வடக்கு பிரதேசத்தில் வந்து குறிப்பாக சில கால எல்லைகளை நிர்ணயம் செய்து அந்த கால பகுதியில் இந்திய மீனவர்களை உள்ள தொழில் செய்ய அனுமதிக்கிற மாதிரியும் இலங்கை கடற்படை வந்து அவர்களை கைது செய்யக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் இப்போ அண்மைய நாட்களில் வந்து சில கருத்துக்கள் வெளியாகி கொண்டு இந்த இந்த மாதிரியான நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நான் நம்புகிறேன் வந்து இப்போ பார்க்க நேரிலேயோ மன்னார் வளைகுடாவிலேயோ அல்லது வங்காள விரிகுடாவிலேயோ இலங்கைக்கு இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ளே வர இந்திய மீனவர்கள் பல 100 தடவை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் யுத்த காலத்திலையும் அதுக்கு ஈவன் அதுக்கு பிற்பாடோ அவர்கள் சுட்டு கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான பல சம்பவங்கள் இந்த கடல்களில் பாக்கநீரிலேயோ மன்னார் வளைகுடாவிலேயோ இந்த கடல்களில் நடைபெற்று தான் இருக்கின்றது, இப்பொழுதும் நடைபெற்று கொண்டும் இருக்கின்றது. கடந்த 2 மாத காலமாக ஜெனீவாவில் இந்த பிரேரணையை தோற்கடிக்க வேணும், அதற்கு இந்தியாவினுடைய உதவி வேணும் என்று எண்ணியிருந்த இலங்கை அரசாங்கம் கடந்த 2 மாதமாக இந்த கைதுகளை நிறுத்தியிருந்தது. இந்தியாவுக்கு ஒரு உத்தரவம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நான் நம்புகின்றேன். கடந்த 2 மாதமாக அவ்வாறான கைதுகள் எதுவும் நடக்கவில்லை. ஜெனீவா தீர்மானம் வந்த மறுநாளே அல்லது வந்த உடனேயே பார்த்தால் ஒரு 3 ரோலர்ஸ் 3 வள்ளங்கள் பிடிபட்டது மாத்திரமல்ல அதில் 54 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய கான்சுலேட் ஆஃபீஸ் அவர்கள் போய் சந்திப்பதற்கு கூட அவர்களுக்கு கொரோனாவை காரணம் காட்டியோ ஏதோ சில காரணங்களால் அவர்களை சந்திக்க விடாமல் இலங்கை அரசாங்கம் தடுத்ததாகவும் அதற்கு பிற்பாடு இந்தியாவினுடைய வற்புறுத்தலின் காரணமாக அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று எங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் ஒரு அங்கே தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் அந்த தேர்தல் நடைபெற இருப்பதும் அங்கு ஆளும் பிஜேபி கட்சி அவர்களும் போட்டியிடுவதும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில்
இப்படி 50 கணக்கானவர் திடீரென்று கைது செய்யப்படுவது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு தேர்தலுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்ற ஒரு நிலையில் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுத்து தான் இவர்கள் விடுவிக்க உடனடியாகவே அல்லது 1-2 நாட்களில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன். இப்பொழுது இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது. 280 மேற்பட்ட வள்ளங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு வாரமும் 280 வள்ளங்கள் என்ற கணக்கில் அவர்களுக்கு சில உரிமங்களை லைசன்ஸை கொடுப்பதாகவும் அதை பற்றி ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக இல்லை. ஆனால் அப்படி வருபவர்கள் சொல்லுவார்கள் அந்த பொட்டம் ரோலிங் என்று இருமடி வலைகள் பாவிக்க முடியாது பல்வேறுபட்ட அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த உரிமம் வழங்கப்படும் என்ற காரியத்தில் சில கருத்துக்கள் இன்றைய ஊடகங்களில் வழிவந்திருக்கின்றது. ஆனால் இவை எதுவும் எடுக்க அதாவது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொண்ட முடிவுகளாக இல்லை. இலங்கை மீனவர்கள் அதனை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை மீனவர்களுடன் அது தொடர்பாக பேச வேண்டும். அதே போன்று 2 நாடுகளும் அதனை ஏற்றுக்கொள்வதா என்பதை பார்க்க வேண்டும். நான் நம்புகின்றேன் தமிழ்நாட்டு தேர்தல்கள் முடிய இந்த விஷயங்களும் கைவிடப்படலாம் என்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. இப்பொழுது சில சமயம் அதை மையமாக வைத்து அதனை ஒரு ஓரளவுக்கு அவ்வாறான சூழ்நிலையில் தான் இவ்வாறான கருத்துக்கள் வருவதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆகவே அவை நடைமுறைக்கு வருமா இவை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகிய விஷயங்களாகத்தான் இருக்கின்றது.